பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும். ஓம் சாந்தி. 27 மார்ச் 2020 இன்றைக்கான காலை முரளியில் சிவதந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, பாபா இப்பொழுது உங்களை பாலனை அதாவது வளர்த்து கொண்டிருக்கின்றார், கல்வி கற்பிக்கின்றார், வீட்டில் அமர்ந்தபடியே வழியை தருகின்றார். எனவே ஒவ்வொரு அடியிலும் வழியடைந்து கொண்டே இருங்கள், அப்போதுதான் உயர்ந்த பதவிகள் கிடைக்கும். கேள்வி: தண்டனையிலிருந்து விடுபட எந்த ஒரு முயற்சி நீண்டகாலம் செய்ய வேண்டும்? பதில்: நஷ்டமோகா. பற்றிலிருந்து விடுதலை அடைவதற்கான முயற்சி எதன் மீதும் பற்று இருக்கக்கூடாது. எனக்கு யார் மீதுமே கவர்ச்சி இல்லைதானே என்று தன்னைதானே கேளுங்கள். எந்த ஒரு பழைய சம்பந்தமும் கடைசி நேரத்தில் நினைவுக்கு வரக்கூடாது. யோக பலத்தின் மூலம் அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடித்து விடுங்கள், அப்போதுதான் உங்களுக்கு உயர்ந்த பதவிகள் கிடைக்கும் என்று தந்தை கூறுகின்றார். ஓம் சாந்தி. இப்பொழுது நீங்கள் யார் முன்னால் அமர்ந்திருக்கின்றீர்கள்? பாப் தாதாவிற்கு முன்னால் அமர்ந்திருக்கின்றீர்கள். பாபா என்று சொல்ல வேண்டும், தாதா என்றும் கூட சொல்ல வேண்டும். பாபாவும் கூட இந்த தாதா மூலமாகத்தான் நம் முன்னால் அமர்ந்திருக்கின்றார். வெளியில் இருக்கும்போது தந்தையை நினைவு செய்ய வேண்டும், கடிதம் எழுத வேண்டியிருக்கின்றது, இங்கே முன்பாக அமர்ந்துள்ளீர்கள், உரையாடலும் செய்கின்றீர்கள். யாருடன் உரையாடல் செய்கின்றீர்கள்? பாப்தாதாவுடன். இவர்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த அத்தாரிட்டியாக இருக்கின்றார்கள். பிரம்மா பாபா சாக்காரத்திலும் நமது சிவபாபா நிராகாரமாக இருக்கின்றார்கள். இப்பொழுது நீங்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த அத்தாரிட்டியை தெரிந்து கொண்டீர்கள். பாபாவின் சந்திப்பு எப்படி நடைபெறுகின்றது? யாரை பதீத பாவனன் என்று அழைக்கின்றோமோ அந்த எல்லையற்ற தந்தை உங்கள் முன்னால் அமர்ந்திருக்கின்றார். தந்தை குழந்தைகளை வளர்க்கவும் செய்கின்றார், படிக்க வைக்கவும் செய்கின்றார், வீட்டில் இப்படி இப்படி நடந்து கொள்ளவும் என்று வீட்டில் அமர்ந்தபடியே குழந்தைகளுக்கு வழி கிடைத்து கொண்டிருக்கின்றது. இப்போது ஸ்ரீமத் மடி நடந்தீர்கள் என்றால் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் இப்போது தந்தையின் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டால் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி அடைந்து விடுவீர்கள். நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபா வழிப்படி நடந்து உயர்ந்ததிலும் உயர்ந்தி பதவி அடைகின்றோம். இது குழந்தைகளுக்குத்தான் தெரியும். மனித உலகில் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி இந்த லட்சுமி நாராயணன் பதவியாகும். இந்த லட்சுமி நாராயணர்கள் வாழ்ந்து சென்றிருக்கின்றார்கள். மனிதர்கள் சென்று இந்த உயர்ந்த லட்சுமி நாராயணர்களுக்கு வணக்கம் செலுத்துகின்றார்கள். தூய்மைதான் முக்கிய விஷயமாகும். மனிதர்கள் மனிதர்களாகத்தான் இருக்கின்றார்கள். ஆனால் உலகின் எஜமானன் எங்கே? இப்பொழுது இருக்கும் மனிதர்கள் எங்கே? பாரதம் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் தூய்மையாக இருந்தது. நாம் தான் அந்த உலகத்தில் அதிபதிகளாக இருந்தோம் என்பது உங்கள் புத்தியிலே இப்போது இருக்கின்றது. வேறு கலியுக மனிதர்களின் புத்தியில் இந்த ஞான விஷயங்கள் எதுவுமே இல்லை. இவருக்கு கூட தெரிந்திருக்கவில்லை. இந்த பிரம்மா பாபா கூட முன்பு இதை தெரிந்திருக்காமல் தான் இருந்தார். முற்றிலும் ஆழ்ந்த இருளில் அப்போது அவர் இருந்தார்.
தந்தையாகிய சிவனாகிய நான் தான் வந்து பிறகு அனைத்தையும் புரிய வைத்தேன். பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா எப்படி ஆகின்றார்கள் என்பதை இறை தந்தை சிவபாபா வந்து புரிய வைக்கின்றார். இது மிகவும் ஆழமான அழகான விஷயம். வேறு யாரும் இதை புரிந்து கொள்ள முடியாது. பாபாவை தவிர வேறு யாரும் இதனை கற்றுத்தரவும் முடியாது. நிராகார தந்தை வந்து நமக்கு கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றார். கிருஷ்ண பகவான் மகாவாக்கியம் என்று ஒன்று கிடையாது. பாபாதான் இதனை சொல்கின்றார். உங்களுக்கு படிப்பு கற்பித்து உங்களை சுகமானவர்களாக ஆக்குகின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். பிறகு நான் என்னுடைய நிர்வாண தாமத்திற்கு சென்று விடுகிறேன் என்று தந்தை கூறுகின்றார். இப்பொழுது குழந்தைகள் தூய்மையாக மாறிக்கொண்டிருக்கின்றீர்கள். இதற்கு எந்த ஒரு செலவுமே இல்லை. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையாகிய சிவனை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்றுதான் தந்தை கூறுகின்றார். இதற்கு ஒரு பைசா செலவும் செய்யாமல் நீங்கள் 21 பிறவிகளுக்கு நீங்கள் உலகத்தின் அதிகாரிகளாக ஆகின்றீர்கள். இந்த கலியுகத்தில் நிறைய பேர் பைசா அனுப்புகின்றார்கள். அதுவும் கூட தனது எதிர்காலத்தை உருவாக்குவதற்காகத்தான். கல்பத்திற்கு முன்பு யார் எவ்வளவு கஜானாவில் அளித்தார்களோ அவ்வளவே இப்பொழுதும் செய்கின்றார்கள். அதிகமாகவோ குறைவாகவோ அளிக்க முடியாது. புத்தியில் ஞானம் இருப்பதால் கவலைப்படுவதற்கான விஷயங்கள் எதுவுமே இல்லை. எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நாம் நம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். இதனை உங்களது புத்தியில் நினைவு செய்ய வேண்டும். குழந்தைகள், நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். பிறகு நஷ்டமோகா ஆக வேண்டும். இங்கு நஷ்டமோகா ஆவதன் மூலமாக அங்கு மோகஜித், அதாவது ராஜாராணியாக ஆக முடியும். நீங்கள் தெரிந்திருக்கின்றீர்கள் இந்த பழைய உலகம் முடியப் போகின்றது என்பதை. இப்பொழுது நாம் நமது அமைதிதாம வீட்டிற்கு செல்ல வேண்டும். இதன் மீது ஏன் நாம் மோகம் பற்று வைக்க வேண்டும்? யாருக்காவது வியாதி இருக்கிறது, டாக்டர் நம்பிக்கையில்லை என்று கூறிவிட்டால் அவர் மீதுள்ள பற்று விலகிவிடுகின்றது. புரிந்திருக்கின்றீர்கள், ஆத்மா ஒரு உடலை விட்டால் இன்னொருன்றை எடுத்து விடுகின்றது. ஆத்மா அழியாதது ஆகும். ஆத்மா சென்றுவிட்டது, சரீரம் அழிந்துவிட்டது. பிறகு அதனை நினைவு செய்வதால் என்ன பலன் கிடைக்கப் போகின்றது? பாபா வந்து நமக்கு இதனை கூறுகின்றார். இப்போது நீங்கள் நஷ்டமோகா ஆகவும் எனக்கு யார் மீதும் பற்றுதல் இல்லைதானே என்று தன்னைதானே கேட்டுக்கொள்ளுங்கள். கடைசியில் அவர்களின் நினைவு அவசியம் ஏற்படும். பற்றிலிருந்து விடுபட நிலையில் இருந்தால் இந்த பதவி அவசியம் கிடைக்கும். பற்றிலிருந்து விடுபட்ட நிலையில் இருந்தால் ராஜாராணி பதவி அவசியம் கிடைக்கும். சொர்க்கத்திற்கு அனைவரும் வந்துவிடுவீர்கள். இது ஒன்றும் பெரிய விஷயமில்லை. தண்டனை அடையாமல் உயர்ந்த பதவி அடைவதுதான் முக்கியமான விஷயமாகும். யோக பலத்தின் மூலம் தனது கணக்கு வழக்குகளை முடித்துவிட்டால் பிறகு தண்டனை அடைய மாட்டீர்கள். பழைய சம்பந்தங்கள் நினைவுக்கு வரக்கூடாது. இப்போது நம்முடைய சம்பந்தம் பிராமணர்களுடன் இருக்கின்றது, பிறகு தேவதைகளுடன் இருக்கும். இப்பொழுதுள்ள சம்பந்தம்தான் மிக உயர்ந்த சம்பந்தமாகும். இப்பொழுது நீங்கள் ஞானக்கடல் பாபா உடையவர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றீர்கள். முழு ஞானமும் உங்களது புத்தியிலே இருக்கின்றது. இந்த உலக சக்கரம் எவ்வாறு சுழகுகின்றது என்பது இதற்கு முன்னால் தெரியாது. இப்போதுதான் பாபா வந்து இதனை உங்களுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார்.
பாபாவிடமிருந்துதான் ஆஸ்தியும் கிடைக்கின்றது. எனவேதான் பாபா மீது அன்பு இருக்கின்றது. பாபா மூலமாகத்தான் நமக்கு சொர்க்கராஜ்யமும் கிடைக்கின்றது. அவருக்கு இந்த ரதம் நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது. சிவதந்தை இந்த பிரம்மா பாபாவின் உடலில் வந்து இந்த பிரம்மாதான் சிவபாபாவிற்கு ரதமாக நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது. இதே பாரதத்தில்தான் பாக்கியசாலி ரதம் என்று புகழ் கூட இருக்கின்றது. பாபா வருவதே இந்த பாரதத்தில்தான். குழந்தைகள், உங்களுடைய புத்தியில் 84 பிறவிகளின் ஏணிப்படியின் ஞானங்கள் இருக்கின்றது. நாம் தான் 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வருபவர்கள் என்பதை இப்போது நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். 84 பிறவி சக்கரத்திலிருந்து யாருமே விடுபட முடியாது. உங்களுக்கு தெரியும், ஏணிப்படியில் இறங்குவதற்கு நிறைய நேரம் ஆகிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் நாம் இப்போது ஏறுவதற்கு இந்த கடைசி பிறவி மட்டுமே. எனவேதான் சொல்லப்படுகின்றது, நீங்கள் 3 உலகத்திற்கும் தலைவன், 3 காலத்தையும் உணர்ந்தவன் ஆகின்றீர்கள். நான் 3 உலகத்திற்கு தலைவனாகப் போகிறேன் என்பது முதலில் உங்களுக்கு தெரியுமா? இப்பொழுதுதான் இறைத்தந்தை பாபா கிடைத்திருக்கின்றார். அவர் மூலமாகத்தான் படிப்பு கற்றுத்தருகின்றார். நாமும் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். இப்போதுதான் நான் புரிந்து கொண்டிருக்கின்றோம். பாபாவிடம் சிலர் வரும்போது பாபா கேட்கின்றார், இதற்கு முன்னால் இந்த ஆடையில் இந்த வீட்டில் எப்போதாவது சந்தித்துள்ளீர்களா என்று நமது தந்தை கேட்கின்றார். ஆமாம் பாபா, கல்ப கல்பமாக சந்திக்கின்றோம் என்று சொல்கின்றார்கள். எனவே புரிந்து கொள்ளப்படுகின்றது. பிரம்மா குமாரிகள் சரியாக புரிய வைத்திருக்கின்றார்கள் என்று இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் சொர்க்கத்தின் மரத்தை முன்னால் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அருகில் இருக்கின்றதல்லவா? மனிதர்கள் பாபாவை சொல்கின்றார்கள் பெயர் ரூபத்திற்கு அப்பாற்பட்டவர் என்று. பிறகு குழந்தைகள் எங்கிருந்து வருவார்கள்? அவர்களும் கூட பெயர் ரூபத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக ஆகிவிடுவார்கள். சொல்கின்ற வார்த்தைகள் அனைத்தும் தவறானது. யார் கல்பத்திற்கு முன்னால் புரிந்து கொண்டார்களோ அவர்களின் புத்தியில்தான் இது பதியும். கண்காட்சிகளை பாருங்கள், எப்படியெல்லாம் வருகின்றார்கள். சிலர் கேள்விகளை கேட்டபடி விஷயங்களை வைத்து எழுதிவிடுகின்றனர். இவையெல்லாம் கற்பனை என்று இவர்கள் நம் குலத்தைச் சேர்ந்தவர் அல்ல என்று புரிந்து கொள்ள வேண்டும். அநேக விதமான மனிதர்கள் இருக்கின்றார்கள். உங்களுடைய புத்தியிலே முழு மரம், நாடகம், 84 பிறவி சக்கரம் வந்துவிட்டது. இப்போது நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதுவும் கூட நாடகத்தின்படிதான் நடக்கின்றது. நாடகத்திலே பதிவாகி உள்ளது. நாடகத்தில் இருந்தால் முயற்சி கண்டிப்பாக செய்வோம். இப்படி சொல்வது மிகவும் தவறு. நாடகத்தில் இருந்தால் முயற்சி செய்வோம் என்று சொல்வது மிகவும் தவறு. நாடகத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்களை நாஸ்திகர் என்றுதான் சொல்ல முடியும். அவர்கள் பாபாவிடம் அன்பு வைக்க முடியாது. நாடகத்தின் ரகசியத்தை தவறாக புரிந்து கொள்வதால் கீழே விழுந்து விடுகின்றார்கள். பிறகு புரிய வைக்கப்படுகின்றது. அவர்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை. தடைகள் பலவிதத்தில் வரும். அதனை பொருட்படுத்தாதீர்கள். என்ன நல்ல விஷயங்களை நான் கூறுகின்றேனோ அதனை மட்டும் கேளுங்கள். பாபாவை நினைவு செய்வதால் அதிகமான மகிழ்ச்சி ஏற்படும். இப்பொழுது 84 ஜென்மம் முடியப் போகின்றது. நாம் இப்போது நம் அமைதிதாம வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பது நம் புத்தியில் இருக்கின்றது. இப்படி தனக்குத்தானே உரையாடல் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் பதீதமானவர்கள் என்றால் செல்ல முடியாது. தூய்மையற்றவர்கள் என்றால் நீங்கள் அமைதிதாமத்திற்கு செல்ல முடியாது. முதலில் நாயகனாக வேண்டும்.
பிறகுதான் ஊர்வலங்கள் செல்லும். போலோநாத்தின் ஊர்வலம் என்ற புகழ் கூட இருக்கின்றது. அனைவரும் நம்பர் பிரகாரம் செல்லத்தான் வேண்டும். இவ்வளவு ஆத்மாக்களின் கூட்டம் எப்படி நம்பர் பிரகாரம் செல்லும்? மனிதர்கள் நிலத்தில் எவ்வளவு இடத்தை எடுத்துக்கொள்கிறார்கள்? எவ்வளவு பர்னிச்சர் வசதிகள் தேவைப்படுகின்றது? ஆத்மா புள்ளிதான், அதற்கு என்ன வேண்டும்? எதுவும் தேவையில்லை. ஆத்மா எவ்வளவு சிறிய இடத்தை எடுத்துக்கொள்கின்றது? இந்த சாக்கார மரம் மற்றும் நிராகார மரத்திற்கு எவ்வளவு வேறுபாடுகள் இருக்கின்றது? அது புள்ளிகளுடைய மரமாகும். இந்த அனைத்து விஷயங்களையும் பாபா புத்தியில் அமர வைத்து கொண்டிருக்கின்றார். உங்களை தவிர வேறு யாரும் இந்த விஷயங்களை கேட்கவே முடியாது. பாபா இப்பொழுது நமது வீடு மற்றும் ராஜ்யத்தின் நினைவை ஏற்படுத்துகின்றார். குழந்தைகள், நீங்கள் படைப்பவரை தெரிந்து கொள்வதன் மூலம் படைப்பினுடைய ஆதி மத்திய அந்திமத்தை தெரிந்து கொள்கின்றீர்கள். நீங்கள்தான் திரிகால தரிசி, ஆகின்றீர்கள். நீங்கள் திரிகால தரிசி அஸ்திகர்களாக ஆகிவிட்டீர்கள். முழு உலகத்திலும் அஸ்திகர்கள் கிடையாது. அது எல்லைக்குட்பட்ட படிப்பு ஆகும். ஆனால் நீங்கள் இப்போது படித்து கொண்டிருப்பது இது எல்லைக்கப்பாற்பட்ட படிப்பாகும். அங்கே அநேக ஆசிரியர்கள் கற்பித்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கு நமது இராஜயோக பயிற்சியில் கற்பிக்கக்கூடியவர் ஒரே ஒரு ஆசிரியர்தான். அவரும் அதிசயமானவராக இருக்கின்றார். அவர் நமக்கு தந்தையாகவும் ஆசிரியராகவும் சத்குருவாகவும் இருக்கின்றார். இந்த ஆசிரியர் முழு உலகிற்காகவும் இருக்கின்றார். ஆனால் அனைவருமே படிப்பதில்லை. பாப்தாதாவை அனைவரும் தெரிந்து கொண்டால் ஓடி வருவார்கள். அவரை பார்ப்பதற்காக கிரேட் கிரேட் கிராண்ட் கிராண்ட்ஃபாதர் பிரம்மாவின் உடல் பாபா வந்துள்ளார் என்பது தெரிந்தால் ஓடி வருவார்கள். எப்போது யுத்தம் ஆரம்பமாகின்றதோ அப்போது பாபாவின் பிரதீட்சை ஏற்படும். பிறகு யாருமே வர முடியாது. உங்களுக்கு தெரியும், இந்த பல தர்மத்தினுடைய விநாசம் ஏற்படத்தான் வேண்டும். முதன் முதலில் ஒரே ஒரு பாரதம் மட்டும்தான் இருந்தது. வேறு எந்த கண்டமும் இந்த உலகிலே இல்லை. இப்பொழுது உங்களுடைய புத்தியில் பக்தி மார்க்கத்தினுடைய விஷயங்கள் இருக்கின்றன. புத்தியில் உள்ள எதையாவது மறக்க முடியுமா? ஆனால் இந்த நினைவுகள் இருந்தாலும் கூட பக்தி முடிய போகின்றது. நாம் இப்பொழுது வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற ஞானம் உங்களது புத்தியில் இருக்கின்றது. இந்த பழைய உலகில் கலியுகத்தில் இருக்கக்கூடாது. வீட்டிற்கு செல்வதற்கான சந்தோஷம் இருக்க வேண்டும். இப்பொழுது உங்களது இந்த வானப்பிரஸ்த நிலை என்பது புரிய வைக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய 2 பைசாவை இந்த ராஜ்யம் ஸ்தாபனை செய்வதில் ஈடுபடுத்துகின்றீர்கள். அதுவும் கல்பத்திற்கு முன்பு போலத்தான். நீங்களும் கல்பிற்கு முன்பு உள்ளவர்கள்தான். பாபாவும் நீங்களும் கல்பத்திற்கு முன்பு உள்ளவர்கள்தான் என்று குழந்தைகள் கூறுகின்றார்கள். நாம் கல்பமாக இறை தந்தை சிவபாபாவிடம் படித்து கொண்டிருக்கின்றோம். உயர்ந்த வழிபடி நடந்து உயர்ந்தவராக வேண்டும். இந்த விஷயங்கள் வேறு யாருடைய புத்தியிலுமே இருக்க முடியாது. நாம் நம்முடைய ராஜ்யத்தை உயர்ந்த வழிபடி ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற மகிழ்ச்சி நம்மிடம் இருக்கின்றது. பாபா தூய்மையாக்குங்கள் என்பதை மட்டும்தான் சொல்கின்றார். பாபா தூய்மையாகுங்கள் என்பதை மட்டும்தான் கூறுகின்றார். நீங்கள் தூய்மையானால் முழு உலகமும் தூய்மையாகிவிடும். அனைவரும் வாபஸ் சென்று விடுவார்கள். மற்ற விஷயங்களில் நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? எப்படி தண்டனை கிடைக்கும், என்ன ஆகும், இதில் நமக்கு என்ன சிந்தனை இருக்கின்றது? நாம் நம்மை பற்றி மட்டுமே கவலைப்பட வேண்டும்.
மற்ற தர்மத்தின் விஷயங்களில் நாம் ஏன் செல்ல வேண்டும்? நாம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள். உண்மையில் இந்த பெயர் பாரதத்தில்தான் இருக்கின்றது, பிறகுதான் இந்துஸ்தான் என்று வைத்துவிட்டார்கள். நாம் இந்து தர்மத்தை சேர்ந்தவர் அல்ல, நாங்கள் தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் என்று எழுதினாலும் கூட அவர்கள் இந்து என்றுதான் எழுதிவிடுகின்றார்கள். ஏனென்றால் தேவி தேவதை தர்மம் எப்போது இருந்தது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. இதனை யாருமே புரிந்து கொள்ளவும் இல்லை. இப்பொழுது எத்தனை பிரம்ம குமாரிகள், பிரம்மா குமார் குமாரிகள் இருக்கின்றார்கள்? இது இப்போது குடும்பமாகியுள்ளது, இப்பொழுது வீடாகிவிட்டது. பிரம்மா பிரஜாபிதாவாக உள்ளார். கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதர், முதன் முதலில் நீங்கள் பிராமணன் ஆகின்றீர்கள், பிறகுதான் வர்ணத்தில் வருகின்றீர்கள். உங்களுடைய அந்த கல்லூரி யூனிவர்சிட்டியாகும், உங்களுடைய கல்லூரி யூனிவர்சிட்டியாகவும் இருக்கின்றது, மருத்துவமனையாகவும் இருக்கின்றது. ஞான கண்மை சத்குரு கொடுத்ததால் அஞ்ஞானம் என்ற இருள் விலகியது. ஞானக்கண்ணை நமது தந்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், அதனால்தான் நமக்கு அஞ்ஞான இருள் விலகிவிட்டது என்று பழமொழி கூட இருக்கின்றது. யோக சக்திகள் மூலமாக நீங்கள் சதா ஆரோக்கியமானவர், சதா செல்வந்தர்களாக ஆகின்றீர்கள். நேச்சர் கியூர், அதாவது இயற்கை வைத்தியம் செய்கின்றார் நமது தந்தை. இப்பொழுது உங்களுடைய ஆத்மா கியூர் ஆவதால் சரீரமும் கியூர் ஆகின்றது. அதுதான் ஆன்மீக நேச்சர் கியூர். செல்வம், ஆரோக்கியம், மகிழ்ச்சி அனைத்தும் 21 ஜென்மத்திற்கு உங்களுக்கு கிடைக்கின்றது. மேலே எழுதி போடுங்கள், ஆன்மீக நேச்சர் கியூர் மனிதர்களை தூய்மையாக்குவதற்கான யுக்தியை எழுதுவதில் ஒன்றுமே தவறில்லை. ஆத்மாதான் தூய்மையில்லாமல் இருக்கின்றது, எனவேதான் அழைக்கின்றார்கள் ஆத்மா சதோ பிரதானமாக தூய்மையாக இருந்தது, பிறகு அசுத்தமாகிவிட்டது. பிறகு மீண்டும் எப்படி தூய்மையாகும்? பகவானுடைய மகா வாக்கியம் மன்மனா பவ, அதாவது என்னை நினைவு செய்தீர்களானால்தான் உத்திரவாதம் தருகிறேன் என்று தந்தை கூறுகின்றார். தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் தூய்மையாகி விடுவீர்கள். இப்படியெல்லாம் போர்டையும் வையுங்கள் என்று பாபா எவ்வளவு யுக்திகளை கூறுகின்றார். ஆனால் இதுவரை யாரும் அப்படி போர்டு வைக்கவில்லை. சித்திரங்கள் முக்கியமானது. வைத்திருக்கின்றீர்கள், உள்ளே யாராவது வந்தால் நீங்கள் ஆத்மா பரந்தாமத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லுங்கள். இங்கு இந்த சரீரம் கிடைத்திருப்பது நம்முடைய நடிப்பு நடிப்பதற்காகத்தான். இந்த சரீரம் அழியக்கூடியது. பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் விகர்மங்கள் விநாசமாகிவிடும். இப்போது உங்களுடைய ஆத்மா அசுத்தமாக இருக்கின்றது. தூய்மையானீர்கள் என்றால் வீட்டிற்கு சென்று விடுவீர்கள். புரிய வைப்பது மிகவும் சகஜமானதாகும். யார் கல்பத்திற்கு முன்பு உள்ளவர்களோ அவர்களே வந்து மலராக ஆகின்றார்கள். இதில் பயப்படுவதற்கு எந்த விஷயமும் இல்லை. நீங்கள் நல்ல விஷயத்தை எழுதுகின்றீர்கள். இந்த கலியுகத்தில் குருமார்கள் மந்திரங்கள் தருகின்றார்கள். பாபா கூட மன்மனாபவ என்ற உயர்ந்த மந்திரத்தை கொடுத்து படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய ரகசியத்தை புரிய வைக்கின்றார். இல்லற வாழ்வில் இருந்தாலும் தந்தையாகிய சிவனை மட்டும் நினைவு செய்யுங்கள். பிறகு அறிமுகமும் கொடுங்கள், லைட் ஹவுஸாக ஆகுங்கள். குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்ம அபிமானி ஆவதற்கு நிறைய மறைமுக பயிற்சி செய்யவும். எப்படி பாபா தெரிந்திருக்கின்றார்? நாம் ஆத்மாக்களுக்கு கற்பிக்கின்றேன், அப்படி குழந்தைகள் நீங்களும் கூட ஆத்ம அபிமானியாக ஆகுங்கள். வாயினால் சிவா சிவா என்று சொல்ல வேண்டாம்.
தலைமீது பாவத்தின் சுமை நிறைய இருக்கின்றது. எனவே தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பாபாவை நினைவு செய்யுங்கள். நினைவின் மூலமாகத்தான் தூய்மையாக முடியும். கல்பத்திற்கு முன்பு யாரெல்லாம் யார் யார் எப்படி பாபாவிடமிருந்து ஆஸ்தி அடைந்தார்களோ அவர்களே அவர்களின் நேரத்தின்படி அடைவார்கள். இதில் எந்த மாற்றமும் ஏற்பட முடியாது. முக்கியமான விஷயம், ஆத்ம அபிமானியாகி பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் மாயாவுடைய அடி உங்களுக்கு விழாது. தேக அபிமானத்தில் வருவதால் தான் ஏதாவது விகர்மங்கள் ஏற்படுகின்றது. பிறகு உங்களுக்கு 100 மடங்கு பாவமாகிவிடுகின்றது. ஏணிப்படியில் இறங்குவதற்கு 84 பிறவிகள் ஆகின்றது. இப்போது ஏறுவதற்கான கலை ஒரே ஒரு பிறவியில் பாபா வந்து தருகின்றார். எனவே பாபா வந்திருக்கின்றார், லிப்ட் கூட கண்டுபிடித்துள்ளார்கள். ஆரம்பத்தில் இடுப்பில் கை வைத்து படியில் ஏறினார்கள். இப்பொழுது சகஜமான லிப்ட் வெளிப்பட்டுள்ளது. 1 வினாடியில் முக்தி மற்றும் ஜீவன் முக்தி 1 வினாடியில் கிடைக்கின்றது. இது கூட லிப்டாகத்தான் இருக்கின்றது. ஜீவன் பந்தனத்தில் வருவதற்கு 84 பிறவிகள் 5000 ஆண்டுகள் ஆகின்றது. ஜீவன் முக்தியில் வருவதற்கு ஒரே ஒரு பிறவி மட்டும் ஆகின்றது. எவ்வளவு சகஜமாக இருக்கின்றது. உங்களில் பின்னால் வருபவர்கள் கூட உடனே மேலே சென்று விடுகின்றார்கள். இழந்த பொருளை மீண்டும் கொடுப்பதற்காக சிவத்தந்தை வந்துள்ளார். இதனை புரிந்திருக்கின்றீர்கள். அவருடைய வழிப்படி அவசியம் நடப்போம். மிகவும் நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலத்திற்கு பிறகு கண்டெடுக்கப்பட்ட செல்லமான அன்பு குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள். நாமும் நமது சிவத்தந்தைக்கு காலை வணக்கங்களையும் அன்பு நினைவுகளையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம். தாரணைகள்: 1. எந்த கவலையும் இல்லாமல் தனது உயர்ந்த ராஜ்யத்தை உயர்ந்த வழிப்படி ஸ்தாபனை செய்யவும். விக்னங்களை பற்றி கவலைப்படாதீர்கள். கல்பத்திற்கு முன்பு யார் உதவி செய்தார்களோ அவர்கள் இப்பொழுதும் அவசியம் செய்வார்கள். கவலைப்பட ஒன்றுமே இல்லை என்பது புத்தியில் சதா இருக்க வேண்டும். 2. இப்போது என்னுடைய வானப்பிரஸ்த நிலை, நான் வாபஸ் வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கின்றேன் என்ற மகிழ்ச்சி இருக்க வேண்டும். ஆத்மா அபிமானியாவதற்கு உயர்ந்த முயற்சி எடுக்க வேண்டும். எந்த ஒரு பாவ கர்மமும் செய்யாதீர்கள். வரதானம், அன்பு மற்றும் உதவியாளர் என்ற விதியின் மூலம் உயர்ந்த யக்கிய சகயோகிகளாக ஆகக்கூடிய சகயோகி ஆகுக. பாப்தாதாவிற்கு குழந்தைகளின் அன்புதான் மிகவும் பிடித்தமானது. யார் யக்கியத்தில் பிரியமானவர்களாக மற்றும் உதவியாளர்களாக ஆகின்றார்களோ அவர்கள்தான் சகயோகிகளாக ஆகிவிடுகின்றார்கள். சகயோகம்தான் சகஜயோகமாகும். உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் தில்வாலா தந்தைக்கு உள்ளபூர்வமான அன்பு மற்றும் உள்ளபூர்வமான சகயோகம்தான் பிரியமானதாக இருக்கின்றது. குறுகிய உள்ளமுடையவர்கள் சிறிது உதவி செய்து மகிழ்ச்சியடைந்து விடுகிறார்கள். பரந்த உள்ளமுடையவர்கள் எல்லையற்ற உதவி செய்வார்கள். மதிப்பு அன்பில்தான் இருக்கின்றது, அதை தவிர பொருளில் அல்ல. அதனால்தான் சுதாமாவின் அவள் கூட பாடப்பட்டிருக்கின்றது. ஒருவர் அதிகமாக கொடுத்துவிட்டு அங்கு அன்பு இல்லை என்றால் சேமிப்பு ஏற்படாது. அன்பாக சிறிது கொடுத்தாலும் அது பல மடங்காக ஆகிவிடும். ஸ்லோகன்: நேரம் மற்றும் சக்தி வீணாகிவிடக்கூடாது. அதற்காக முதலில் நீங்கள் சிந்தியுங்கள், பிறகு செய்யுங்கள். ஓம் சாந்தி.
இந்த வீடியோவை நீங்கள் இந்த ஞான செய்திகளை அனைவர்களுக்கும் கொடுங்கள். முதலில் நீங்கள் தாரணை செய்யுங்கள். அன்பையான